முன்னூற்றி பதிமூணாவது பிறந்தநாள் ஆங்கிலேயருக்கு எதிராக முதலில் குரல் கொடுத்த மாவீரன் அழகு முத்துகோன் கயத்தாரில் உள்ள வீரன் அழகு முத்துகோன் மண்டபம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த வீரர்களின் பங்கு மிகவும் அளப்பரியது அவர்களில் முக்கிய மாணவர்களில் மாவீரன் அழகு முத்துக்கோனும் ஒருவர் ஆவார் இவர் அன்றைய நெல்லை மாவட்டத்தில் உள்ள கட்டாளங்குளத்தில் பிறந்தவர் கோவில்பட்டி நெல்லை நெடுஞ்சாலையில் இருந்து வலதுபுறமாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கட்டாளங்குளம் கிராமம் உள்ளது அங்குதான் தான் அழகு முத்துக்கோன் அரண்மனை உள்ளது இவர் எட்டயபுரம் பாளையத்தில் படை தளபதியாக பணியாற்றியவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியாவில் முதல் சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கியதாக வரலாற்று ஏடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு முன்பே இந்தியாவின் பல இடங்களில் போர் நடந்துள்ளது அதில் முதன்மையானவரின் வேலன் அழகு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் அழகு நடத்திய போர் தான் ஆங்கிலேய அரசை எதிர்த்து நடைபெற்ற இந்தியாவின் முதல் விடுதலைப் போர் ஆகும் இவரது தந்தை மன்னர் அழகு முத்துக்கோள் அழகு முத்துக்கோன் இவர்களின் குடும்ப பெயர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு கட்டாங்குளம் மன்னராக முடிசூட்டி கொண்டார் இவருக்கும் ராணி அழகு முத்தம்மாளுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு மகனாக அழகு முத்துக்கோன் பிறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் தந்தை மன்னர் அழகு முத்துக்கோன் அனுமந்தகுடி போரில் மரணம் அடைந்தார் தந்தை இறந்த அதே ஆண்டு வீர அழகு முத்துக்கோன் மன்னராக முடிசூட்டி கொண்டார் முதன் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுக்கவும் செய்தார் வீரன் அழகு முத்துக்கோன் இதனால் கோவை ஆங்கிலேய அரசு ஜெனரல் முகமது யூசுப் கானை கான் சாகிப் அனுப்பி வைத்தது அழகு முத்துக்கோனுக்கும் கான் சாஹிப்புக்கும் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் போர் நடந்தது இதில் அழகு முத்துக்கோனின் வலதுகால் சுடப்பட்டது இருப்பினும் மூணு மணி நேரம் போர் தொடர்ந்தது இறுதியில் அழகு முத்துக்கோனும் அவருடைய ஆறு தளபதிகள் மற்றும் இருநூற்றி நாற்பத்தி எட்டு போர் வீரர்களும் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுக்காட்டூர் எனும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு பீரங்கி முன் நிறுத்தப்பட்டு வருதி செலுத்துமாறு வற்புறுத்தப்பட்டனர் மன்னிப்பு கேட்டால் உயிர் மிஞ்சும் நின்று கேட்டு மழகு முத்துக்கோள் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார் பிறகு இருநூற்றி நாற்பத்தி எட்டு வீரர்களின் வலது கரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன பீரங்கி முன் நின்ற அழகு முத்துக்கோனும் அவரது அவருடைய ஆறு தளபதிகளும் மார்பில் சுடப்பட்டு மரணமடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கட்டாளங்குளத்தில் அமைந்துள்ள வீரன் அழகு முத்துக்கோன் மணி மண்டபத்தில் ஆண்டுதோறும் ஜூலை பதினொன்னாம் தேதி அரசு சார்பில் மரியாதை செலுத்தி நிகழ்ச்சி நட வருகிறது அதன்படி செவ்வாய்க்கிழமை அவரது பிறந்தநாளையொட்டி மணி மண்டபத்தில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படுகிறது